இன்றைக்கி குவிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதோட பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் போட்டு நம்ம ஒரு பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூமை எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி இதோட சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், 2 கப் அளவுக்கு தண்ணி. நான் மொத்த அரிசி வந்து 1 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் 3 கப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். இந்த குக்கரில் விசில் ரொம்பவே சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும், அதனால் நான் ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிட்டேன். மார்னிங் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக குவிக்காக வந்து இதை செஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டீம் போயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு. இது ரொம்ப சிம்பிள் வெர்ஷன் தான். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்டாகவே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டு கருத்துக்கு ரைத்தா இல்லை வெறும் கர்டு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி குக்கிங்.